118 சங்கீதம் வசனம் 1. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் பிதாவாகிய தேவன் நாமத்தினாலும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவனுடைய மகாபெரிய கிருபியினாலே நம்மளுக்கு ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்க தந்த தயவுக்காக நம்முடைய அப்பா பிதாவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டுமாக நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு இந்த ஆராதனையின் துவக்க பாடலாக பாடல் தேவாதி தேவனே என்ற பாடலை சபையார் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவே எந்தன்னல் மேய்ப்பரே, நானோ தாழ்ச்சி என்றும் அடையனே. இயேசுவே எந்தன்னல் மேய்ப்பரே, நானோ தாழ்ச்சி என்றும் அடையனே. புல்லுள்ள இடத்தில் மேய்த்திடுவார், அமர்ந்த நீரண்டை சேர்த்திடுவார். புல்லுள்ள இடத்தில் வைத்திடுவார், அமர்ந்த நீரண்டை சேர்த்திடுவார். தேவாதி தேவனையே தினமும் துதித்திடுவோம். வசனம் எங்கள் கால்களுக்கு அணையா விளக்கு என்றென்றுமே. உன்வசனம் எங்கள் கால்களுக்கு அணையா விளக்கு என்றென்றுமே. பாதையில் வெளிச்சம் காட்டிடுமே, நீதியில் அனைத்து செஞ்சிடுமே. பாதையில் வெளிச்சம் காட்டிடுமே, நீரியில் அனைத்து சென்றிடுமே. தேவாதி தேவனையே அன்பிலே தாயாரோடுவாய், அன்னையின் கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனையின் துவக்கமாக நம்முடைய அன்பு சகோதரர் கேப்ரியல் அவர்கள் துவக்க ஜபத்தை ஏறெடுப்பார்கள். ஜபம் செய்வோம். வானாதி வானங்கள் வீட்டிருந்து இப்பூமியின் மணமக்களாக எங்களை இதனால் வரலும் அது கண் மண் போல காத்து வழிநடத்து வந்த யாவையினும் நாமுள்ள ஒன்றான மே தேவனே,
தேவரீர் இந்த நேரத்திலும் கூட எங்கள் அனைவரும் சகோதர சகோதரிகளாக உமது சமூகத்தில் ஒன்று கூட செய்து உமை துதிக்க வைத்தமக்காக உங்கள் கொடான கொடி நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. தேவரீர் இதோ கேட்கக்கூடிய சத்தியங்களை நாங்கள் ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டுவிடாதபடிக்கு இருதயம் என்னும் தசை பலகளை எழுதி அனுதினமும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தியானிக்கவும் அதை கொண்டு நாங்கள் ஜீவித்து நடக்க எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவரீர் எங்கள் பலவீனத்திலே உமது பலன் பூர்ணமாக விளங்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு தேவையான பரிசுத்தியை வைத்து அந்த இன்னும் அநேக சத்தியங்களை எங்கள் வழிநடத்தி உமது ராஜ்யத்தில் ஜீவிக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. எனத்தும் கத்திரிமை புனராட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மோது பொறுப்பாதம் அணிந்து கெஞ்சி மன்றடைகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமே. கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னாவை நம்முடைய அன்பு சகோதரர் ஜான் சிங் பிரதர் அவர்கள் வாசிக்க கேட்போம். மே 8 இன்றைய நாளுக்குரிய மன்னா, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின மேலான காரியங்களை பெற்றுக்கொள்ள நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். நமக்கு அனுதின ஆகாரத்தை அவர் தந்தரோடு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்தாலும் அதை தேடி சேர்ப்பது அவசியமானதல்ல என்று எண்ணக்கூடாது. அதுபோல நித்திய ஜீவன் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த ராஜ்யத்தின் பங்கை அடைய நமது அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்த வேண்டும். தேவன் சகல காரியங்களிலும் தம்முடைய முழு சித்தத்தின்படி செய்து வருகிறார். ஆயினும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொள்ள அவரோடு இசைந்து சகல நற்காரியங்களிலும் விசுவாசத்தோடு கூடிய கிரியையில் காட்டுவது நமக்கு கொடுக்கப்பட்ட சிறந்த வாய்ப்பாகும். ஆதார வசனமாக யாக்கோபு 2:24-26 முடிய. ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்டபோது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவனாக்கப்பட்டாள். அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாயிருக்கிறது போல கிரியைகளில்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பிரயோஜனமாக பொறுமை என்ற தலைப்பின் கீழே நம்முடைய மூத்த சகோதரர்கள் தேவனுடைய வார்த்தைகளை தூது உடுப்பார்கள். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய மகாபிரிய கிருபையினாலே தொடர்ந்து அவருடைய ஒரு இரக்கம் ஒரு கிருபை நம்ம மேலே இருந்ததுனாலே இப்படிப்பட்ட சத்தியங்களே அதிகமாக நம்ம நடக்கவும் ஐக்கியத்தோடு தேவனை தொழுது கொள்ளவும் ஆராதிக்கவும் நமக்கு நல்ல கிருபை தேவன் செய்திருக்கிறார். முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகர் மூலம் நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்வோம். இன்றைய தினத்தில் நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்காக நம்ம பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு வந்து இது ஒரு கேரக்டர் ஸ்டடி. இது வந்து நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த கேரக்டருக்கு பேர் வந்து ஆவியின் கனிகள்லேயே வருது. அப்புறம் இதை குறித்து நிறைய வேறு பாடத்துலாம் நம்ம பார்த்துருக்கோம், பட் இருந்தால் கூட இது ஒரு புது ஒரு கோணத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பாடத்தினுடைய தலைப்பு வந்து பொறுமை. பொறுமை, இந்த பொறுமை அப்படிங்கிற குணலட்சணம் தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு எவ்வளவு அதிகமாக வேணும் தெரியுங்களா? ஒரு வசனத்தோடு இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:35 வசனம் பாருங்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படி பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ரெண்டு விஷயம். ஒன்று, தேவனுடைய சித்தம் செய்கிறது, அதை செய்து முடிக்கும்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வது. இந்த ரெண்டை செய்து முடிக்கிற வரைக்கும் இப்போ நமக்கு எது ரொம்ப முக்கியமாக தேவைன்னா ரொம்ப பொறுமையோடு இருக்கணும். பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சோழர்கள், இது எவ்வளோ பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டருங்கிறத நம்ம பல்வேறு சந்தர்ப்பங்களில் நம்முடைய லைஃப்லேயே பாருங்கள். நிறைய சந்தர்ப்பங்களில் நம்ம பொறுமை இழந்து அதை நிமித்தம் நிறைய நஷ்டங்களை நம்ம அனுபவிச்சிருக்கோம். பொறுமை இழந்ததுனால நிறைய சகோதரர்களை நம்ம இழந்திருக்கோம். பொறுமை இழந்ததுனால நிறைய சத்தியங்களை கூட நம்ம இழந்திருக்கோம். உண்மையா இல்லையா?
அப்போ தேவன் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் இந்த பொறுமைங்கிற கேரக்டர் நமக்கு வளர்த்தணும்னு நினைக்கிறார். ஏற்கனவே வேறொரு சப்ஜெக்ட் நம்ம பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நீடிய பொறுமை. அது ஒரு தனி கோணம். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு தனி கோணம், எல்லாமே கோணம் தான். ஆனால் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு சாரம்சத்தை நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக தேவன் வச்சுருக்கார். இந்த சப்ஜெக்டில் அவர் சொல்கிறது, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையணும்னா நீங்கள் ரொம்ப பொறுமையோடு தான் இருக்கணும். சரிங்களா? சரி, அப்படி பொறுமையோடு இருக்கிறதுக்கு என்ன ஆதாரங்கள் பைபிள் இருக்குது என்று சொல்லி கவனிக்கும்போது, இப்போது நம்முடைய சார்ட் ஆஃப் தி ஏஜஸ் நமக்கு தெரியும் இல்லையா, அதை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சின்ன ஒரு அனுமானம், இந்த சார்ட்டை வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் காலத்தில் இந்த சார்ட் அவருக்கு கிடச்சிருந்துன்னு வச்சுங்க, அல்லது பேதுருக்கிட்ட கிடச்சிருக்குது அப்படி வச்சுங்க. இப்போ அந்த சார்ட்டை கொண்டு போய் அந்த முதல் சபை மக்களிடத்தில் காட்டி பாருங்கள், இதுதான் யூத யுகம், இப்போ நம்ம அந்த யூத யுகத்தினுடைய முடிவில் இருக்கிறோம், அடுத்தது சுவிசேஷ யுகம், இது 2000 வருஷம் ஆகப்போகுது. இந்த 2000 வருஷம் ஆகி முடிக்கும்போது தான் இயேசு கிறிஸ்து 2வது வருகையில் வருவார், வந்து திருச்சபையை எடுத்துக்குவார். அது வரைக்கும் நீங்கள் என்ன தான் பண்ணணும், போய் வந்து 2000 வருஷம் தூங்கணும் அப்படின்னு. ஒருவேளை இந்த சத்தியம் அவங்களுக்கு போயிருந்துன்னா அவங்க என்ன ஆயிருப்பான, பொறுமை இழந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவர்களெல்லாம் எதிர்பார்த்தது அவர்கள் வாழ்கிற காலத்திலே இயேசு கிறிஸ்து 2வது வருகையில் வந்து அவர்களை கூட்டிகிட்டு போவார்னு சொல்லி. அதனால தான் சைக்காலஜிக்கலாக இந்த சார்ட்டெல்லாம் அவங்களுக்கு போடப்படலை, அது அவங்களுக்கு தேவைப்படவில்லை. அப்படியே போட்டிருந்தா கூட அது அவங்களுக்கு மகாபெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் கொண்டு வந்திருக்கும் இல்லையா. ஆனால் இப்போ கடைசி காலத்தில் வாழக்கூடிய நமக்கு இந்த சார்ட்டை காட்டும்போது பாருங்கள், நம்ம 2வது மறுபடியில் இருக்கிறோம், இந்த உலகத்தினுடைய முடிவு இங்கே தான் நம்முடைய காரியம் நடக்குதுங்கிற போது நமக்கு உடனடியாக என்ன வருது, ஒரு அலர்ட்னஸ், ஒரு எச்சரிப்பின் ஒரு உணர்வு வருதா இல்லையா, ஓ நம்முடைய காலத்திலேயே இந்த உலகம் முடிஞ்சிருது. அப்போது தேவன் தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக அவருடைய திட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடப்பதற்கு தேவன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கார், அந்தந்த காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். படிக்கிறோம் இல்லையா, அந்த ஃபிக்ஸேஷன் இருக்குது பாருங்கள். அதில் நாம் இப்போ இருக்கக்கூடிய காலப்பகுதி இதுவே ரொம்ப சீக்கிரம் முடியக்கூடிய காலப்பகுதி. ஆனால் நிறைய பேருக்கு அதுக்குள்ளே பொறுமை இழந்து விடுகிறோம் நிறைய சந்தர்ப்பங்கள். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் பேசுவேன், வேற ஒன்றும் இல்லை. ஒரு 2 வருஷம் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த 2 வருஷத்துக்குள்ளே நம்முடைய சூப்பர் நேச்சுரல் கேரக்டரை வந்து இப்போ காட்டி ஆகணும், அவ்வளோதான் நமக்கு டைம். அப்படி வச்சுக்க, அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள், கஷ்டம், வியாகுலம், சகோதர அந்த பிரச்சனை, சண்டை, பிரிவினைகள் வரும்போது அநேக சந்தர்ப்பங்களை நம்ம பொறுமை இழந்து நம்ம வார்த்தைகளை விட்டுருவோம், ஏதோ ஒரு செயல்பாடுகள். அதனால் என்ன ஆயிடுதுன்னா, நம்ம வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற முடியாமல் போயிடும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சார்ட்டை சொல்லிவிட்டு ஆபகுக் தீர்க்கதரிசி நம்ம படிக்கிறோம் இல்லையா, 2வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்கள். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. பாருங்கள், அது தாமதித்தாலும் அதற்கு நீ காத்திரு, அது நிச்சயமாய் வரும். தாமதித்தாலும் காத்திருக்கும் நிச்சயமாக வருக்கும் நடுவில் ஒரு பீரியட் இருக்குது பாருங்கள், அந்த பீரியடில் தான் நம்ம வந்து நம்முடைய விசுவாசம் விலகி போயிடும், நம்முடைய கேரக்டர் நம்ம கீழே விழுந்துருவோம். ஆனால் என்ன சொல்கிறார், அது நிச்சயமாக வரும், அது தாமதிக்காது. ஏன்னா தேவன் குறிப்பிட்ட டைம், அது அவருக்கு தானே தெரியும். அந்த காலம் முடிகிற வரைக்கும் தேவனே பொறுமையாக இருக்கார். அப்போ அவரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் நம்ம எப்படி இருக்கணும், அவரை நம்பிட்டோம்னா அந்த பொறுமை நமக்குள்ளே வந்துடுவோம். சரி, இப்போது நம்முடைய முற்பிதாக்கள் சில பேரை பற்றி நம்ம படிக்கும்போது நோவாவை பற்றி படிக்கிறோம். பாருங்கள், நோவா காலத்தில் நடந்த ஒரு பாவம் நமக்கு தெரியும். அப்புறம் நோவா வந்து நீதிமானாக இருந்தார், படிச்சிருக்கிறோம் இல்லையா. அப்போ அங்கே நடக்கக்கூடிய காரியத்தில் தேவனுடைய அந்த ஒரு எச்சரிப்பு கூட நோவா அங்கே சொல்லியிருக்கிறாருங்கிற போது, அப்போ அவர் எந்த அளவுக்கு தேவனோடு அவர் சஞ்சரித்திருந்திருப்பார் பாருங்க. ஆனால் தேவன் அவரை கூப்பிட்டு நீ வந்து ஒரு 120 வருஷம் அந்த பேழையை கட்டுன்னு சொல்லும்போது நோவா வந்து இவ்வளோ நாள் ஆகுமா அப்படின்னு கேட்கல. பேழையை கட்டுன்னு சொன்னார், உடனே அதை விசுவாசித்து அந்த பேழையை அவர் கட்டிட்டார்.
இல்லையா. அப்போது அவருக்குள்ளே அந்த நீடிய பொறுமை இருந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ளே அந்த ஒரு விஷயலை செய்ய சொன்ன தேவன்கிட்ட தாங்க அந்த பொறுமை அதிகமாக இருந்ததுதான். நோவா என்ன பண்ணிட்டாருன்னா, அதை கட்ட ஆரம்பித்தார், அதை கட்டிகிட்டே இருக்கார், அவ்வளோதான். அவருக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்து நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக அவருக்குள்ளே ஒரு பொறுமையை கொண்டு வந்துருச்சு. ஆனால் தேவனே பொறுமையாக இருக்கார். வாசிக்கலாம் பாருங்க. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது பார்த்தீங்களா, தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்தாராம். எத்தனை நாள் நம்ம சொல்கிற முடியும், கொஞ்ச நேரம் கொஞ்சம் பொறுமையாக இருங்களேன் அப்படிங்கிறோம், கொஞ்ச நேரம்னு. ஆனால் தேவன் 120 வருஷம் காத்திருக்கார் அவர் பேழையை கட்டுற வரைக்கும். இது சாதாரண டைம் இல்லை அன்புக்குரிய சகோதர சோழர்களே. 120 வருஷம் அமைதியாக இருக்கிறதுனா எவ்வளோ முடியுமா? நம்முடைய ஆயுசு நாட்களில் 2 இல்லையா, நம்மளாம் 60 வயசுலேயே செத்து போயிடுவோம். ஆனால் அது அந்த ஆயுசு நாட்கள் 120 வருஷங்கிறபோது அது எவ்வளோ காலப்பகுதியில் இழுக்குது பாருங்கள். ஆனால் தேவன் என்ன பண்ணுறார், நீடிய பொறுமையாக இருக்கார். அந்த பொறுமையே தன்னுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்க வேணுங்கிறதுக்காக தான் இந்த பூமியில் ஆபிரகாமை கொண்டு தேவன் தம்முடைய திட்டத்தை ஆரம்பிக்கும் போது ஆபிரகாமை தேவன் கூப்பிட்டு சொல்கிறார், உன் சந்ததியை நான் வானத்து நட்சத்திரம் எல்லாம் படித்தோம் இல்லையா, கடற்கரை மணல், உன் சந்ததியை நான் பெரிய ஜாதி ஆக்குறேன்னு சொல்லிட்டார். அது ஆதியாகமம் 12 அதிகாரத்திலே அந்த விஷயத்தை ஒரு அஷூரன்ஸ் கொடுத்த மாதிரி தேவன் சொல்லிட்டார். இவர் என்ன நினச்சிட்டார், தனக்கு பிள்ளைகள் இன்னும் வரல, அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை இன்னும் வரல. உடனே தேவனுடைய ஒரு கைடன்ஸுக்கு ஆபிரகாம் காத்திருக்காம இவர் தனக்குள்ள ஒரு பிளான் பண்ணிட்டார். ஓ, நமக்கு ஒரு சந்ததி வரும்னு சொன்னார், ஆனால் இப்போ யார் இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ ஏற்கனவே நம்ம படித்தோம் இல்லையே, அந்த ஈசாக் இஸ்மவேல் பற்றியெல்லாம் படிச்சிருக்கிறோம். இஸ்மவேல் முதல்லையே பிறந்துட்டார், ஆனால் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஆதியாகமம் 15:2 பாருங்கள், ஆபிரகாம் கர்த்தராய் ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறனே, தமஸ்கூரானாகிய எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான். புரியுதுங்களா பாருங்க, தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிற விசுவாசம்னா அந்த பொறுமை இருக்கும். இப்போ ஆபிரகாம் கொஞ்சம் பொறுமை இல்லை. இவர் என்ன நினச்சிட்டாருன்னா, தேவன் நீ கொடுக்க போகிறதில்ல, ஒருவேளை இப்படி நினைக்கிறாரோ. அப்போ பாருங்க, இப்போ பக்கத்தில் எலியாஸ் இருக்கிறார், இவர் எனக்கு மக மாதிரி இருக்கார், அதனால் தேவனே நீங்கள் சொன்ன அந்த புத்திர சந்தானம் இவன் மூலமாக வர்ட்டு இவனையே நான் பிள்ளையாக வச்சுக்கிறேங்கிறார். நமக்கு டென்ஷன் வருமா இல்லையா, இல்லையா? ஆனால் ஆபிரகாம் பாருங்க, அதுக்கு அந்த அந்த ஒரு விசுவாசத்துக்கு பரீட்சை வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சூழ்நிலைகளுக்குள்ளே எல்லாம் ஆபிரகாம் வந்து அதை போகிறார். சரி, எனக்கு ஒன்றும் வரல, அதனால் இந்த எலியாசரவே உங்களுக்கு நான் வந்து என்னுடைய லீகலேயராக வச்சுக்கிறேன். அப்போ தேவன் சொல்கிறார் பாருங்க, ஆதியாகமம் 17:16 நிறைய வசனம் இருக்கு, அதில் சாராளை பற்றி சொல்லும்போது, நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவன் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகள் ராஜாக்கள் உண்டாக்கவும் அவளை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்கிறார். இது 17:16 அதிலேயே 17:17 இதை சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன பண்ணுறார் வாசிக்கலாம், அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே பாருங்க. அப்போ இது தேவன் சொல்லும் போது முகங்குப்புற விழுந்து நகைத்துங்கிறார். அப்போ காரணம் என்ன, அவருடைய பாடி கண்டிஷன் அப்படி தேவன் சொல்கிறார். அப்போ இவராக ஒரு மைண்டில் வந்து நினச்சிக்கிட்டார், ஒரு பிளான் போடுறார் இல்லையா, இது தாங்க நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்காக. தேவன் சில காரியங்களை நமக்கு செய்கிறேன்னு சொல்லி ஒரு விஷயத்தை நமக்கு அது புரிய வைக்கிறார் அப்படின்னா, அது நடக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி நாம் ஒரு பிளான் பண்ணிடக்கூடாது. நிறைய பேர் அப்படி பொறுமை இழந்து நிறையா தவறாக பிளான் பண்ணுறதுனால தான் தவறாகவே போயிடுறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி கவனிங்க, எப்போதுமே நம்ம தேவனுடைய கைடன்ஸ் வேணும்னாலே நீங்கள் நல்லா நம்ம புரிஞ்சுக்கலாம், இது ஒரு டெக்னாலஜி, விசுவாசத்தின் டெக்னாலஜி. என்ன தெரியுங்களா, நாம் ஒரு விஷயத்தை தேவன் நமக்கு சொல்ல வர்றார்னு எதிர்பார்த்துட்டோம்னாலே அமைதியாக இருக்கணும், எந்த ஆக்ஷன் நம்ம எடுத்துடக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். இதெல்லாம் அனுபவம். அமைதியாக இருந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக தேவன் சைடில் அந்த ஆக்ஷன் வரும்.
அப்போ அந்த பொறுமை நமக்கு வேணும். ஏன்னா முற்றிலும் தேவனை நம்பின விசுவாசமான வாழ்க்கை தான் இன்னைக்கு திருச்சபைகிட்ட தேவன் எதிர்பார்க்குறார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அதைத்தான் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். முழுசாக ஒப்பு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அமைதியாக இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அதுக்குள்ளே நமக்கு என்ன வந்துடுதுன்னா சுயநலம், மேட்டிமை, சுய வியாக்கியானம், இதெல்லாம் உள்ளுக்குள்ளே வரும்போது நம்ம வந்து பயங்கரமாக நம்ம ஏதோ நம்ம ரொம்ப நியாயமாக இருக்கிற மாதிரி பேச ஆரம்பிப்போம். நம்ம சைடு நியாயம் இருக்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிப்போம். அப்போ என்ன ஆயிரு சில நேரத்தில் அது தவறாக போயிடும். தவறாக போகும்போது அது பொறுமை இழந்த நிலைமையைத்தான் குறிக்கும். பொறுமை இழந்த நிலைமைக்குள்ளே யார் உறங்குறாங்களோ தயவுசெய்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம், தேவனுடைய கைடன்ஸை நம்மளால் உணர முடியாது, உணரவே முடியாது. அமைதியாக இருந்தால் தேவன் கிரியை செய்வார். அவர் கிரியை செய்கிறதுக்கு நம்ம அனுமதிக்கணுமா, அதுக்கு தான் அந்த பொறுமை வேணும். அப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் ஆபிரகாம் பேசாமல் இருந்துட்டார். ஆனால் ரைட் டைம் வரும்போது ஆபிரகாம் கையில் தேவன் ஒரு குழந்தையை கொடுத்தாரா இல்லையா? அதுக்கப்புறம் தான் அவருடைய விசுவாசம் வானளாவிய விசுவாசமாக உயர்ந்தது. அதுக்குள்ளே தேவன் அவருக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறார், பொறுமை இழக்கிறார். பாருங்க, அன்புக்குரிய சகோதர சூழல், அதுக்கப்புறம் அப்ரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபினுடைய வாழ்க்கையில் கூட நம்ம நிறைய காரியங்கள் படிச்சிருக்கிறோம். ஆனால் நமக்கு இப்போ ரெண்டு மூணு பேர்த்தை மட்டும் நம்ம கவனிக்கலாம். அடுத்தது மோசேயை பற்றி படிக்கலாம். மோசேவுக்கு தேவன் கொடுத்துருக்கிற டாஸ்க் என்ன, ஃபைனல் டாஸ்க் என்ன, இஸ்ரேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு வழி நடத்தணும் இல்லையா? அப்போது கவனிக்கலாம், இஸ்ரேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு வழி நடத்தணும்னு சொல்லி தேவன் மோசேயை கூப்பிடுகிற போது மோசேக்கு வயசு 80, ஒரு 25 வயசில் கூப்பிடல இல்லையா? 25 வயசில் கூப்பிட்டுருந்தா அந்த அனுபவம் அவருக்கு இருந்திருக்கார். அப்போது அந்த அனுபவம் அவருக்கு அந்த நீடிய சாந்தம் படிக்கிறோம் இல்லையா, மோசே எல்லாத்த விட நீடிய சாந்தம் உள்ளவனாக இருந்தார். அப்போ அந்த நீடிய சாந்தம் அவருக்கு கிடைக்கணும்னா அவருக்கு 80 வருஷம் அனுபவம் வேணுமா? அப்போது அவரை அறியாமையே 80 வருஷம் தன்னுடைய ஆயுசு நாட்களை தேவனுடைய பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு ஒரு அனுபவமாக கழிக்கிறார். அது எவ்வளோ பெரிய பொறுமை தெரியுங்களா? 40 வருஷம் அரண்மனையில், 40 வருஷம் வனாந்தரத்தில், சரியா? சரி, அப்புறம் 80 வருஷம் ஆயிடுச்சு. ஏறக்குறைய ஒரு வயசான கிழவன் கண்டிஷன் இருக்கார். அவரை கூப்பிட்டு தேவன் சொல்லும்போது, இப்போது ஒருவேளை மோசே தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரனாக இருக்கிறதுனால அவர் சம்மதித்து வந்துட்டார். ஒருவேளை ஒரு சாதாரண மனுஷனாக இருந்திருந்தால் என்ன பண்ணுவார்? நான் 80 வயசில் நான் எங்கே போய் வழி நடத்துறது? ஆனாலும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷன் கேரக்டர், அப்போ அந்த 40 வருஷம் எவ்வளோ பொறுமையாக இருந்திருப்பார், யோசனை பண்ணிப்பார். ஒரே ஒரு டைம் அந்த பொறுமை இழந்ததுனால அவர் இழந்தது கானான் தேசத்தினுடைய அந்த பலனை. ஒரு செகண்டு அந்த பொறுமை இழந்தார். அதெல்லாம் நமக்கு தெரியும். அவ்வளோ பெரிய சாந்த குணமுள்ள சாந்தவாதியவே சுற்றி இருக்கிற ஜனங்கள் டென்ஷன் உண்டு பண்ணி அந்த பொறுமை இழக்க வச்சுட்டாங்க பார்த்தீங்களா? மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள், இப்போ நம்ம மத்தியிலையும் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு படிக்கிறோம். ஆனால் எல்லாம் மாம்சத்தில் தான் இருக்காங்க. ஆவிக்குரிய சிந்தையுள்ள இஸ்ரேல் ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க சபையில்? மாம்ச சிந்தையுள்ள ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்க நிறைய பேர். அதனால தான் இங்கே பிரச்சனைகள் அதிகமாக போகிறது. காரணம் ஏற்கனவே நம்ம ஜோவியில் சொல்கிறது உண்டு. திருச்சபை மக்களை வந்து மூத்த சகோதரர்கள்லாம் புது சிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருமே புது சிட்டி ஒரிஜினலாக ஆயிடுறது இல்லையா? கொஞ்ச நாள் ஆகுது, டைம் எடுக்குது, அதுக்குள்ளேயே செத்து போயிடுறாங்க இல்லையா? அதுக்குள்ளே 1008 பிரச்சனைகள் மாட்டிடுறாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது அதை என் அருமை பழைய புது சிருஷ்டிகளே, என் அருமை புது பழைய சிருஷ்டிகளே அப்படி தான் கூப்பிட வேண்டியதாக இருக்குதான். எல்லாம் பாதி பாதி தான், அனலுமின்றி குளிருமின்றி. புது சிருஷ்டினா முற்றிலும் வந்துடணும். அதுக்கு ஒரு டைம் எடுத்தால் கூட பரவாயில்ல, தவறு இல்லை. அதுக்கு ஒரு காலப்பகுதியை தேவன் நமக்கு கொடுக்குறாரு. அதுதான் நம்முடைய வாழ்நாள். ஞானஸ்தானத்திலிருந்து நம்முடைய மரணம் வரைக்கும் தேவன் எதுக்கு அந்த டைம் கொடுக்குறார்? நம் பரிசுத்தமாகிறதுக்கு, புது சிருஷ்டியாக முழுசாக மாறுறதுக்கு, அனுபவங்களோட கூடிய தெய்வ பக்தி, புரிதுங்களா? இரக்கத்தோட கூடிய சாந்த குணம், அன்புடன் கூடிய மகா பெரிய விசுவாசம், இதெல்லாத்துலேயும் வளரணும் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ எப்படி தான் வளரணும்? பொறுமையாக தான். ஒரு குழந்தை பிறந்தோடனே எந்திரிச்சு அப்படி நின்றுதா, 10வது படிக்குதா இல்லையே? பாருங்க, அப்போ அதை அது வந்து மெதுவாக வளருது. அப்போ அது வளர்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோமா இல்லையா? வளர்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோமா இல்லையா?
இது சின்ன குழந்தை பிறந்தோடனே ஒருத்தர் பெரிய புல்லட் பைக் வாங்கி வச்சுருவாரா, இது 18 வயசு ஆகும் போது இந்த புல்லட் அது ஓட்டும் அப்படின்னு சொல்லி, அப்படி இல்லை. அந்த கேட்ட அந்த சூழ்நிலைகள் தான். அப்போது பாருங்கள், மோசே வந்து கொஞ்சம் பொறுமை இழந்ததுனால அவர் இழந்தது எவ்வளோ பெரிய விஷயங்கிறத கொஞ்சம் கவனிக்கலாம். ஆனால் தேவன் கொடுத்த அந்த டாஸ்க் அவர் முடிக்கிறதுக்கு அவர் 120 வருஷம் தன்னை தயார்படுத்த வேண்டியிருந்தது. அது மட்டும் இல்லை, அன்புக்குரிய சகோதரர் சொல்லி அடுக்கடுத்ததுக்கு யோபுவை பற்றி படிக்கிறோம். யோபு பற்றி படிக்கிற மாதிரி உத்தமனும் நீதிமான் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து எல்லாம் ஓகே. கடைசியில் சாத்தான் ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கும்போது, புரியுங்களா, தேவன் சாத்தான் கையில் ஒப்பு கொடுத்துட்டார். இப்போ அவருடைய சுயநலத்தில், சுயநலத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்தது. அதனால தான் சாத்தான் சேலஞ்ச் பண்ணான் தேவன்கிட்ட, அவனுக்கு உண்டான ஏதாவது ஒன்று தொட்டு பாருங்க, உங்களை நான் அவன் திட்டிடுவான் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் அவனுக்கு உண்டான எல்லாமே உன் கையில் தான் இருக்குது, அவன் உயிர் மட்டும் ஒன்றும் பண்ணாதே என்று சொல்லி தேவன் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ சாத்தான் சோதனை கொடுக்குறான், உத்தமன் நீதிமான் சன்மார்க்கன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு மேட்டிமை தலை தூக்கி, நான் மீறுதல் இல்லாத சுத்தன் அப்படின்னு சொல்லி, பாவத்தில் பிறந்த யோபு தேவனை, மகாபரிசுத்தம் உள்ள தேவனை பார்த்து சொல்கிற அளவுக்கு பொறுமை இழந்துட்டார். அதுக்கு என்ன காரணம்? அவருக்கு ஏற்பட்ட சூழ்நிலைகள். இதெல்லாம் தான் நமக்கு பாடம். மோசே ஏன் பொறுமை இழந்தார்? சுற்றி இருக்கிற ஜனங்கள் எஃபெக்ட் பாருங்கள், சைக்காலஜி பாருங்கள். ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க சகோதரர்கள், அதில் ஒரு சகோதரர் வந்து ரொம்ப ஹார்ஷாக முறைச்சி பேசி ஹார்ஷான வார்த்தைகளை சொல்லும்போது எந்த விதமான ஒயர் கனெக்ஷனுமே இல்லாமல் அவர் கோபம் வருது பாருங்க. இன்னொரு சகோதரருக்கு எஃபெக்ட் பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக அவர் தன்னுடைய பொறுமை இழந்துடுறார். இழந்து இவர் அவரை தவறாக பேசுகிறதும் அவர் இவரை தவறாக பேசுகிறார், அது வேறு மாதிரி போயிடுது இல்லையா. அப்போது சுற்றி இருக்கிற ஜனங்கள் பொறுமையை இழக்க வைக்கிறதுக்குன்னே இருக்கிறாங்க நம்மளை சுற்றிலும். பாடம் என்ன? மோசை இழந்து போகிற மாதிரி நீ இழந்து போயிடாதீங்க. அதான் அவ்வளோ வருஷங்கள் வழி நடத்தின மோசையவே அந்த பொறுமை இழக்கும் போது மேலான தேவனுடைய நியாய தீர்ப்பு கூட வந்துட்டார் பாருங்கள். அவர் காணான தேசத்துக்குள்ளேயே போக முடியலையே, எவ்வளோ பரிதாபமான நிலப்பாரு. தன் ஜனங்கள் எல்லாம் வனாந்திரத்தில் கூட்டிகிட்டு வந்து ஒரு கடைசியில் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தி அடக்கம் பண்ணிட்டார் பாரு. தேவனுடைய கடுமையான நியாய தீர்ப்பாக தான். ஏன் அப்படின்னா, அந்த 24-30 லட்சம் பேர்த்துக்கு ஒரே மோசை தான், ஒரே ஆர்வம் தான். தேவன் செலக்ட் பண்ணுறான், நீ எப்படி இருக்கணும், கடைசி வரைக்கும் நீ இப்படி தான் இருக்கணும். அப்பப்போ கடைசியில் அந்த பொறுமை இழந்துட்டார். அப்போ நமக்கு என்ன தேவை? வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறுகிற வரைக்கும் அந்த நீடிய பொறுமை நமக்குள்ள இருக்கணும். அதை தான் சொல்ல வரார். இப்போ யோபு விஷயத்தில் எடுத்துக்கும் போது நல்லவர் தான், சூழ்நிலைகளை அவரை மாற்றும் போது அவர் அந்த பொறுமை இழந்து தேவனையே ரொம்ப மோசமாக திட்டார். அதுக்கப்புறம் தேவன் தன்னுடைய அன்பை காமிச்சு தன்னுடைய படைப்புகளெல்லாம் காமிக்கும்போது அதுக்கப்புறம்தான் அவர் ஒரு பொறுமையை ப்ராக்டிஸ் பண்ணார். அதை குறித்து தான் யாக்கோபு 5:11 வாசிக்கலாம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறார். இதோ பொறுமையா இருக்கிறவங்கள நம்ம பாக்கியவான் சொல்றோம். யோபினுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்சுவலாக பாருங்கள், யோபு புஸ்தகம் ஃபுல்லாக படித்து பாருங்கள், யோபு பொறுமையாக இருந்தார்னு எங்கேயும் இருக்காது. ஒரே இடத்துல எல்லா பிரச்சனைகளும் வந்து தனக்குள்ளே அந்த புண்ணெல்லாம் வரும்போது அவர் தன் நாவினாலே பாவம் செய்யவில்லைன்னு வசனம் படிக்கிறோம். அவருடைய மனைவி கூட திட்டும்போது, கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ, பைத்திகாரி போய் உளறுகிறாய் நல்லா சொன்னவர் சொன்னார் இல்லையா. அப்புறம் எப்படி திடீர்னு அந்த பொறுமை இழந்தார்? நான் மீறுதல் இல்லாத சுத்தன். அப்போது அவருடைய வாழ்க்கையில் அவர் எந்த இடத்துல பொறுமையை காமிச்சிருக்கிறாருங்கிற நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுங்களா? யாக்கோபு எழுதுற யோபுவின் பொறுமை எப்போ தெரியுமா? அவர் எப்போ பொறுமையாக இருந்தார்? பொறுமையாக இல்லாதனால தான் தேவனை ரொம்ப அதிகமாக ரொம்ப மோசக்காரர் போல் திட்டார். அதுக்கப்புறம் தேவனுடைய அன்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் எப்படி தெரியுமா பொறுமையாக இருந்தார் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பொறுமையாக இருந்ததை ஒரு ஆக்ஷனில் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கார். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தன் கையை எடுத்து என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன் அப்படின்னார். அப்போ ஒருத்தர் வாயை பொத்திக்கிட்டாங்கனாலே அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு அர்த்தம், பொறுமையாக இருக்கிறார்கள். வாயை திறந்துட்டாங்கனாலே
பொறாமையாயிருக்கிறார்கள் என்று அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். பொறுமைக்கு ஆப்போசிட் என்ன? பொறாமை இல்லையா? அவர் அப்படி வராரா? பொறாமை. இவர் இப்படி பண்ணுறாரா? பொறாமை. பாருங்க, அந்த பொறாமைக்கு ஆப்போசிட்டு தான் பொறுமை, பொறுமைக்கு ஆப்போசிட்டு தான் பொறாமை. இப்போ யோபு வந்து தன்னுடைய வாயை பொத்திக்கிறேன்னு சொல்கிறார் பாருங்க. அப்போ அதே தான் இப்போ நம்ம பொறுமையாக இருக்கிறோம் என்பதற்கு என்ன அர்த்தம்? ரெண்டு கைகளையும் எடுத்து வாயை நம்ம என்ன பண்ணுமோ, வாயை பொத்திக்கணுமா அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம்ம ஸ்கூலில் கூட குழந்தைகளுக்கு என்ன சொல்லுவோம், எல்லோரும் வாய் மேலே கை வை அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழந்தைகள் ஒன்று வாய் மேலே இப்படி கை வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பேசும். வாய் மேலே கை வைக்க சொல்கிறதே பேசாமல் இருக்கிறதுக்கு, ஆனால் அந்த குழந்தைகளுக்கு அந்த ப்ராக்டிஸ் இருக்காது. இப்படி கை வச்சுட்டே பேசிகிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்போ வாய் மேலே கை வைக்கிற சொல்கிறது காரணம் என்னென்னா, நம்முடைய பேச்சு தடுக்கப்படணும். ஏன்னா நம்முடைய நாக்கு பற்றி படிக்கிறோம் இல்லையா, அது அநீதி நிறைந்த உலகம், அது ஒரு நெருப்பு, குடும்பத்தையே குலைச்சிரும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பொறுமையாக இருக்கிறார்கள் என்பதற்குரிய அர்த்தம் என்னென்னா, தங்களுடைய நாவை சுழட்டாமல் இருக்கிறது தான், அதிகமாக பேசாமல் இருக்கிறது. சத்தியம் பேசலாங்க எவ்வளோ நாள் வேணாலும், எவ்வளோ நேரம் வேணாலும். மற்ற சமாச்சாரங்கள் எல்லாம் பேசவே கூடாது. மற்றவர்களை குறித்து, மற்ற சூழ்நிலை குறித்து, நம்ம சகோதரர்கள் எல்லாம் இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு இடத்துல போய் ஒரு டீ கடைக்கு போய் நின்னா கூட டீ கடையில் ஆயிரத்துட்டு பேசுவாங்க. அந்த பெரிய பெரிய அதாவது அரசியலெல்லாம் பேசுவாங்க, உடனே நமக்கு அந்த உள்ளம் கொதிக்குமா? அவங்க சில தப்பாக பேசும்போது அதை கரெக்ட் பண்ணணும்னு தோணுமா? உடனே இதை இப்படி இல்லைங்கோ அதை அப்படி நம்ம பேச ஆரம்பிப்போம். அதில் முதல் நம்முடைய வாயை அடக்கணும். நமக்கு சம்பந்தம் இல்லாத சூழ்நிலைக்குள்ளே நம்ம போயிடவே கூடாது. சம்பந்தம் இல்லாத இடத்துல பேசிடக்கூடாது. சம்பந்தம் இல்லாத காரியங்களையும் நம்ம பேசிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படி பேசணும்னா நம்மக்கிட்ட என்ன இல்லை, அந்த பொறுமை இல்லை. அடுத்தது தானியேல் தீர்க்க தரிசனத்துக்குள்ளே வரும்போது தானியேலுக்கு நிறைய தீர்க்க தரிசனம் தேவன் சொல்கிறார். தானியேலுக்கு ரொம்ப ஆவல், இவைகளெல்லாம் நிறைவேற எவ்வளவு காலங்கள் செல்லும். அதுக்கு தானியேலுக்கு தேவன் சொன்ன பதில் என்னென்னு படிச்சிருக்கோம் இல்லையா? நீ உன் சுதந்திர வீரத்துக்கு போய் தூங்கு, அறிவு பெருத்த காலம் ஒன்று வரும், அப்போ எல்லோரும் கண்டுபிடிச்சிருவாங்க. தானியேல் பேசாமல் தான் இருந்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை, உன் ஜனத்தின் புத்திரருக்காகவே ஒரு மிகாயேல் அதிபதி எழும்புவார், அவர் வரும்போது அவருடைய பிள்ளைகளோடு அவர் சேருவார், அதுக்கு எத்தனை நாளாகும்? 1335 வருஷம் ஆகும்னார். தானியேல் வந்து நிறைய காலக்கணக்கில் அவருக்கு தெரியும். 2300 ராப்பகள், அது கூட நம்ம சப்ஜெக்டாக பார்த்துருக்குறோம். 2300 ராப்பகள் பற்றி சொல்லும்போது தானியேலுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் படுத்துடுறான். காரணம் என்ன? அதை குறித்த ஆவல் வரும் பொழுது அது நீண்ட காலம் எடுக்குங்கிற போது அந்த எதிர்பார்ப்பு இங்கே வந்து ஃபெயிலியர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பொறுமை இழந்து போய் உடம்பே சரியில்லாமல் போகுது பாருங்க. அதனால தான் தானியேலுக்கு ரொம்ப சூசகமாக தேவன் சொல்லிட்டார், நீ உன் சுதந்திர வீரத்துக்கு போய் தூங்கும், அறிவு பெருத்த காலம் ஒன்று வரும், அப்போ அவன் அவன் அங்கும் இங்கும் ஓடி ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சிருவான். இந்த மாதிரி நிறைய தீர்க்க தரிசிகள் மூலம் தேவன் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது சில தீர்க்க தரிசிகள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். சில தீர்க்க தரிசிகள் ஏற்கனவே நடந்த தீர்க்க தரிசனங்களை சொல்லுவாங்க. சில தீர்க்க தரிசனங்கள் வெகு காலத்திற்கு பின்னாடி நடக்க போகிற தீர்க்க தரிசனங்களை சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அதை கேட்கிறவர்கள் முதல் தேவை பொறுமை தான். எசேக்கியேல் கூட எழுதுவார், நீ காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும், தூரமாக இருக்கிற காலங்களை குறித்து இவன் தரிசனம் சொல்லுகிறான்னு எழுதுவார். அப்போது அந்த டைமில் போய் பார்க்கணுங்கிற இடம் நமக்கு வேண்டியதில்லை, அது நமக்கு டைம் இல்லை, அதாவது தேவன் அந்த அந்த காலத்துக்கு அவர் வச்சுக்குவாருன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பொறுமை நமக்குள்ளே வந்துடுவோம். இப்படியாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய தீர்க்க தரிசிகள் தேவன்கிட்ட சில எதிர்பார்ப்பு எதிர்பார்த்தாங்க. தேவன் கரெக்டாக அவங்கள வந்து வழி நடத்திட்டார் காலக்கணக்குகளை மையமாக கொண்டு. இப்போ அப்படியே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வருவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது ஏன் இஸ்ரேல் ஜனங்கள் அவரை தேவனுடைய குமாரனாக ஏற்றுக்கொள்ளவில்லை? ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு நமக்கு விடை நல்லா தெரியும். கவனிங்க, இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறப்பார் என்று மீகா தீர்க்க தரிசி கிளியராக எழுதியிருக்கார். கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்று ஏசாயா தீர்க்க தரிசி கிளியராக எழுதியிருக்கார். யூதா கோத்திரத்தில் பிறப்பார் என்று தீர்க்க தரிசனம் இருக்குது. இத்தனை தீர்க்க தரிசனம் இருந்தும் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் வண்ணமாக அதே பெத்லகேமில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார்.
ஆனா ஏன் அவரை ஜனங்க ஏத்துக்கல என்ன சொல்லுவோம் அவர் ராஜாவா வருவார்னு எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவர் வந்து சாதாரண ஒரு பிளாட்ஃபார்ம்ல பிறந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இயேசு கிறிஸ்து ராஜாவா பிறப்பார்னு தான் போட்டிருக்கோம் அரண்மனையில பிறப்பார்னு சொல்லலையே ராஜா வருவார்னு சொல்லப்பட்டிருக்கு அது ரெண்டாம் வருகைக்குரிய தீர்க்க தரிசனங்கள் கூட அதில் அடங்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி வந்து அந்த ஜனங்கள் ஏன் அவங்கள புரிஞ்சுக்கலன்னா அது காண்டவர் ஒரு வசனம் சொல்றார் நான் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் எழுதுவார் அப்போது எங்கே பிறப்பார் எப்படி பிறப்பார் எல்லாமே பைபிள் இருக்கு ஆனால் எந்த டைம்லங்கிற தீர்க்க தரிசனம் அவர்களுக்கு மறைக்கப்பட்டதுனால அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து வந்த உடனே அதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பொறுமை இல்லை அந்த பொறுமை இல்லாதனால என்ன பண்ணிட்டான்னா அவரை வந்து தேவ குமாரனாகவே ஏற்றுக்கொள்ளாமல் போயிட்டான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் பாருங்க யோவான் ஸ்நானகர் அவர் யோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் படிக்கும்போது இவர் என்னுடைய நேசகுமாரன்ங்கிற சத்தமெல்லாம் நான் கேட்டேன் அப்போ இவர் தான் தேவனுடைய குமாரன் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னெல்லாம் சொன்னவர் இதே மத்தேயு 11 அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க இயேசு கிறிஸ்து வந்து தம்முடைய சீஷர்களுக்கெல்லாம் கட்டளை கொடுத்து அவர் ஒரு பட்டணத்துக்கு பிரசங்கிக்கிற அவர் விட்டு போயிட்டார் அந்த டைமில் யோவான் ஸ்நானகனை அரெஸ்ட் பண்ணிட்டான் அவர் காவல் இருக்கார் இப்போ அவர் என்ன செய்கிறார் கிறிஸ்துவனுடைய கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷர்கள் ரெண்டு பேரை அழைச்சி என்ன சொல்கிறார் பாருங்க வாசிக்கலாம் மத்தேயு 11:3 வசனம் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினார் இது எப்படி இந்த கேள்வி அவர் எப்படி கேட்கலாம் நம்ம யோசனை பண்ணி பாருங்க இவர் தான் ஞானஸ்தானம் கொடுத்தவர் தெளிவாக தேவகுமாரன்னெல்லாம் சொன்னவர் இப்போ இவரே என்ன சொன்னார் வருகிறவர் நீர்தானா இல்லை வேறொருவரை காத்திருக்க வேண்டுமா இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு வேணும் இப்போ பாருங்கள் இப்போ இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே ஒரு சந்தேகம் வந்துருச்சு அதனால தான் ஆக்சுவலாக வர்றது நீங்கள் தானே கேட்குறாரு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டின்னு சொன்னவர் இப்போ பாருங்கள் அவருக்கென்று ஒரு சுயநலம் அவர் என்ன நினச்சிட்டார்னா நம்ம ஞானஸ்தானம் கொடுத்துட்டோம் தேவகுமாரன் தான் ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஏன்னா ரெண்டு சொந்தக்காரர் இல்லையா மரியம்மா எலிசபெத் அம்மா எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் அவங்க ஒன்றா தான் வளர்ந்துருக்காங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது யோவான் அவர் தனிப்பட்ட முறையில் அவருடைய ஒரு வளர்ப்பு வேறு இருந்தாலும் அவர்கள் எல்லாருமே அறிமுகம் இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் இவருக்கு என்ன தோணிடுச்சு பாருங்க இவர் உண்மையாக தேவகுமாரனாக இருந்தால் என்னை வந்து காப்பாற்றிருப்பார்ல காப்பாற்ற வரல அதனால் அவர் யார் அப்படிங்கிற விஷயத்தில் அந்த நுணுக்கத்தை இவர் தெரிந்து கொள்கிற தேவையான பொறுமை அவர்கிட்ட இல்லை அந்த பொறுமை இருந்ததுன்னா அமைதியாக இருந்திருப்பார் தேவனுடைய சித்தம் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நம்மளை கொள்றதா சித்தம்னா கொள்ளட்டும் இயேசு கிறிஸ்து வந்து காப்பாற்றுறதா சித்தம்னா காப்பாற்றட்டும் அவர் என்ன எதிர்பார்க்குறார் அவர் வந்து காப்பாற்றுவார் அதனால தான் அந்த எதிர்பார்ப்பு அதிகமாகும் போது அது நடக்கலைங்கிற போது பொறுமை இழந்துட்டார் உடனே ரெண்டு பேர்த்து கூப்பிட்டு ஒரிஜினலாக நீங்கள் தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க சொல்கிறார் பாருங்க ஆண்டவர் அதுக்கு எப்படி பதில் சொல்கிறார் பாருங்க மத்தேயு 11:4 வாசிக்கலாம் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள் அடுத்தது குருடர் பார்வை அடைகிறார்கள் சப்பாணிகள் நடக்கிறார்கள் குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள் செவிடர் கேட்கிறார்கள் மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது இவர் கேட்ட கேள்வி என்ன வருகிறவர் நீர்தானா இல்ல வேறொருத்தர் வர காத்திருக்க வேண்டுமா இவர் கேட்ட கேள்வி அப்போ அவர் என்ன பதில் சொல்லியிருக்கணும் வருகிறவர் நான் தான் அப்படி தானே சொல்லியிருக்கணும் வேற ஒருத்தரெல்லாம் கிடையாது நான் தாப்பா அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே அவருக்கு விட்னஸ் பண்ணப்பட்டிருக்கு என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா நீ போய் காண்கிறத சொல்லுன்னா என்ன அர்த்தம் நான் என்ன வேலைக்கு வந்திருக்கிறனோ அந்த வேலையை நான் செய்துட்ருக்கேன் அதான் என்னுடைய வேலை உன்னை காப்பாற்றுறது தேவனுடைய வேலை ஆனால் ஆக்சுவலாக நமக்கு நல்லா தெரியும் யோவான்ஸ்னான் கடைசியாக என்ன அவருடைய தலை வாங்கப்பட்டதுலாம் பின்னாடி படிச்சிருக்கிறோம் இல்லையா அப்போது யோவான் ஸ்நானகனுடைய காரியம் வேறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய காரியம் வேறு யோவான் ஸ்நானகனுடைய வேலை முடிஞ்சுது ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு அவருடைய வேலை முடிஞ்சுது ஆண்டவர் அவருடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்போது தன்னுடைய சுயநலத்துக்காக கிறிஸ்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் போது
அது நடக்கலைன்னா உடனே பொறுமை யோவான் ஸ்நானனே இழக்கும் போது அவர் தன்னுடைய தாயின் வயிற்றிலேயே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்காருன்னு பைபிளில் படிச்சிருக்கோம். நம்மெல்லாம் பரிசுத்தாவினாலே நமக்கு நிரப்பப்படுறதுங்கிறதுங்கிறது தெரியல, அட்லீஸ்ட் ஒரு சொட்டாவது நம்ம மேல் இருக்குதான்னு கன்ஃபர்மேஷனே பண்ண முடியாதனால மேலே தான் நம்முடைய சுயநலம் நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில் நம்ம இருந்துட்டுருக்கோம். அன்புக்குரிய சகோதர சொல்லி அதில் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறதுக்கு எத்தனை பேர் தயாராக இருக்கான்னு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறார், என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இப்போ இயேசு கிறிஸ்துக்கிட்டே அவர் இடரில் அடைஞ்சிட்டார் பாருங்க யோவான். ஏ அவருடைய சுயநலம் அவரை அப்படி சிந்திக்க வச்சு பொறுமை இழக்க வச்சு தன்னுடைய ஒரிஜினலை காட்டுற மாதிரி பண்ணிட்டான். வருகிறவர் நீர்தானா இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போ அவர் வந்து யோவான் ஸ்நானகனை அவர் கன்வின்ஸ் பண்ணுற முயற்சி பண்ணல, தேவனுக்கு கீழ்ப்படியறதுக்கு தான் அவர் முயற்சி பண்ணார். தேவன் சொன்ன வேலை என்ன? ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, இந்தந்த வேலையை செய்யணும். அந்த வேலையை நான் பார்த்துட்ருக்கேன். அதில் ஒரு பார்ட் யோவானை ரிலீஸ் பண்ணுறதா இருந்தால் இது ஒரு செகண்ட் போதுங்க தேவனுக்கு. பேதுருவை ரிலீஸ் பண்ணலையா? படிக்கிறோம்லையா அப்போஸ்தலன் நிருபத்தில், அடுத்த நாள் காலையில் ரிமாண்ட் பண்ணி அங்கே வேறு ஒரு முன்னாடி கொண்டு நிறுத்த போகிறாங்க கொலை செய்வதற்கு. நல்லா தூங்கிட்டுருக்கார், ஒரு செகண்டில் அத்தனை கதவுகளும் திறந்தது. பேதுருவை தேவன் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா? அவர் கான்சியஸோடு இருந்தால் வெளியே வாப்பான்னு சொன்னால் வரமாட்டேன் பாரு, என்னை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நான் கிறிஸ்து உடனே பங்கெடுக்கணும், நான் இங்கே செத்தா பரவாயில்லன்னு சொல்லுவார் பேதுரு. ஆனால் அவரை வச்சு தேவன் சில வேலைகள் செய்ய போகிறார். அதனால பேதுருவுக்கு அன்கான்சியஸோட கூட்டிகிட்டு போகிறார். அந்த ரெண்டாம் காவலை கடந்து வெளியே போனதுக்கப்புறம் தான் அவர் கான்சியஸ்க்குள்ளே வரார், தன்னுடைய சொந்த மனநிலைக்குள்ளே. அப்போ தேவனே பாருங்கள் எப்படியெல்லாம் காப்பாற்றிருக்கார். யோவான் ஸ்நானனை காப்பாற்றுறதுக்கு அவருக்கு ஒரு செகண்ட் போதுமே. ஆனால் யோவான் ஸ்நானன் அந்த நேரத்தில் ஏற்பட்ட அந்த சுயநலமான சிந்தனை அந்த பொறுமை இலக்க வச்சிருச்சு பார். அன்புக்குரிய சகோதர சொல்லி ரொம்ப கவனமாக இருக்கும். அதே மாதிரி தான் நமக்கு நிறைய சுயநலம் இருக்குது. அந்த சுயநலத்தை வந்து கடவுள்கிட்ட கொண்டு போய் வச்சுக்கிட்டு இதை செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கிற போது நம்முடைய சுயநலத்திற்கேற்ப தேவன் நமக்கு நன்மை செய்வார் நினைக்கிறீங்களா? நம்மளாக நிறைய உலக பிரகாரமாக நிறைய பண்ணிடுவோம் சுயநலத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டு. அப்போ அதை சால்வ் பண்ணுறதுக்கு தேவன்கிட்ட போகும்போது தேவன் அதை பண்ணுவார் நினைக்கிறீங்களா? ரெண்டு ஆப்ஷன். ஒன்று, நாம் தேவனுடைய கீழ்ப்படுதலுக்குள்ளே வந்து இந்த மாதிரி காரியங்கள் நான் ஈடுபட்டது தவறு தான், ஆனால் இனிமேல் நம்முடைய சத்தியத்தில் இன்னும் அதிகமாக வரக்கு நான் விரும்புகிறேன் அப்படின்னு மனஸ்தாபப்பட்டு தேவனிடத்தில் கன்ஃபஸ் பண்ணும்போது அப்போ கூட தேவன் என்ன செய்கிறாருன்னா அவர் சில ரிலீஃப் நமக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்கார். அந்த சிந்தனையே இல்லாமல் சுயநலத்தை மட்டும் மூலதனமாக வச்சுட்டு நம்ம சுயநலமாகவும் இருப்போம் தேவனும் நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்கிற போது எந்த வசனம் நமக்கு அப்படியாக தெரியுமா? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து என் பின்னாடி வாங்குகிற வசனத்தை நாம் உற்று கவனிக்கவில்லை, அதை அசட்டை பண்ணிவிட்டோம் என்று அர்த்தம். அப்போ வசனத்தை அசட்டை பண்ணும்போது அதுக்கு ரியாக்ஷன் என்னென்னா அதுக்கு ரியாக்ஷன் கட்டாயமாக நமக்கு ஏதோ ஒன்று வகையில் வந்து தான் தீரும். ஏன்னா தேவனுடைய நீதி அந்த மாதிரி. அன்புக்குரிய சகோதரர், இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அடுத்தது யோவான் ஸ்நானகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய சீஷர்கள் அவங்க 12 பேர் கூடவே போயிட்டுருந்தாங்க. அவங்க கடைசியாக எதுக்கு போனாங்கன்னு அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். கிறிஸ்துவோட போயிட்டுருந்தாங்க, அவர் நன்மை செய்கிறார், எல்லாமே கூட போகிறாங்க. ஆனால் எதுக்கு போயிட்டுருந்தாங்க? கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்தை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவெலாம் பல இடங்களில் பேசியிருக்கார். நான் ஜெயங்கொண்டின் சிங்காசனத்தில் உட்கார்றத பற்றியெல்லாம் சொல்லும்போது ஒரு முறை பேதர் கேட்டார் இல்லையா, எல்லாவற்றையும் விட்டு விட்டு உங்கள் பின்னாடி வந்தமை என்ன கிடைக்கும்? அப்போ மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்கள் 12 சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பீங்க. அப்போது உடனே இவங்களுக்கு என்ன நோக்கம் வந்துருச்சுன்னா, ஓ நம்மளாம் 12 மந்திரிகள், இந்த மந்திரியில் யார் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்? பிரச்சனை பாருங்கள். இப்போ கூட அரசாங்கத்தில் சில மந்திரி பதவிகள் ரொம்ப சக்தி வாய்ந்தவை. ஏன்? அதில் நிறைய காசு கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், அதனால் முக்கியமானவங்களாம் அந்த பொறுப்பு எடுத்துக்குவாங்க. அதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல். அதே மாதிரி அரசியல் பண்ணியிருக்கிறாங்க சீஷர்கள் பாருங்கள், பரிசுத்தாவி கிடைக்கிறதுக்கு முன்னாடி. அதனால தான் ஆண்டவர் வந்து தன்னை தாழ்த்த வரும்போது அங்கே தன்னை யார் பெரியவங்க? அப்போ இவங்களுக்குள்ள அந்த சுயநலம் தாங்க முற்றிலும் இருந்தது. சரி, ஆண்டவர் மறுத்து உயிர் தெழுந்துட்டார் சொல்கிறார், நான்
உங்களுக்கு பரிசுத்தாவி அனுப்புற வரைக்கும் நீங்கள் ஜெருசலேமில் போய் இருங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் ஏற்கனவே சொன்ன வார்த்தையை கேட்டு மறுபடியும் அவங்க பாருங்கள் கேட்குறாங்க. அப்போஸ்தலர் 1:6 பாருங்கள். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரேலுக்கு திரும்ப கொடுப்பீர்? அப்போ திருந்தல பாருங்க, நீங்கள் இப்போவே ராஜ்யத்தை கொடுத்துருவீங்களா? நான் இந்த மந்திரி ஆயிடுறேன், நான் அந்த மந்திரி ஆயிடுறேன். அப்போது அவங்களுக்குள்ள அந்த பொறுமையே இல்லை. இவ்வளவு நடந்திருந்தும் தெய்வீக திட்டத்தை தெய்வீக வழிநடத்தலை இன்னும் புரிஞ்சுக்காம, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொன்னத வசனங்களை புரிஞ்சுக்காம இப்போவே ராஜ்யத்தை கொடுத்துருவீங்க. அப்போ இவங்களுடைய நோக்கமே சீக்கிரம் அந்த ராஜ்யம் நம்ம கிட்ட வரட்டும் வரட்டும் வரட்டும், பொறுமை இல்லை. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்லிட்டார்னா, பிதாவானவர் தம்முடைய ஆதியத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளை எறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. இதே மாதிரி லூக்கா 17 கூட தன்னுடைய 2 பற்றி ஆண்டவர் பேசிட்டு இருக்கார். படிச்சிருக்கோம் இல்லையா? அந்நாளிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். திரிகை இருக்கிற ஸ்திரீகளை ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு வரும்போது அப்போ எங்கே ஆண்டவரே அப்படின்னு கேட்குறான். இப்போ வா அந்த மாதிரி. அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், இப்போ இல்லைப்பா, பின்னம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அப்போ ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் தெய்வ பிள்ளைகளே அந்த சுயநலம் உள்ளே வரும்போது அந்த பொறுமை இழந்து இப்போ வா கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி, அப்போ தேவன் கொடுக்கக்கூடிய அந்த ஆதீனத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முடியல. பரிசுத்தாவி கிடைக்கல. கிடைச்சதுக்கப்புறம் அவர்கள் இயேசு கிறிஸ்துடைய ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அவங்க வந்து விரும்பாம இயேசு கிறிஸ்துடைய பலியில் பங்கெடுக்கிறதுக்கு விரும்பினாங்க. அதே சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோட அரசாட்சியை பிடிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணல. பரிசுத்தாவி கிடைச்சதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவோட மறிக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. அதுதாங்க பரிசுத்தாவியினுடைய ஒரு நல்ல ஒரு வழி நடத்துதல். ஆவியின் கனிகள் படிக்கிறோம் இல்லையா, அதில் முக்கியமான கனியே என்னதான், நீடிய பொறுமை. ஸோ இந்த பொறுமை வந்து அன்னைக்கு சீசர்கிட்ட இல்லை. சரி, உச்சக்கட்ட ஊழியக்காரன் பவுல், அவருக்கு அந்த பொறுமை இருந்ததா? ஆமாங்க. அவர் வந்து அவருடைய அல்டிமேட் எய்ம், நம்ம அப்போஸ்தலர் நிருபங்கள் எல்லாம் படிச்சிட்டோம், ரோமாபுரிக்கு போய் ரோம பேரரசன்கிட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லணும், அவருடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லணும், அதுதான் அவருடைய டார்கெட்டாக இருந்ததுதான். அதற்கு உடனடியாக எடுத்தோடனே ரோமாபுரிக்கெல்லாம் பிரயாணம் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் போடணும், அது பல நாட்கள் எடுக்கும், அதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சாதகமாக வரணும், தேவன் அதுக்கு அனுமதிக்கணும். இவ்வளவு வச்சு விஷயத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே 2 ஐரோப்பா கண்டத்தை சுற்றி வரார்ப்பார். தன்னுடைய மரணத்தை நோக்கி போயிட்டுருக்கார். அப்போது பவுலுக்கு எவ்வளோ பொறுமை இருந்திருக்க வேணும், எவ்வளவு அடிகள், காவல்கள், அவமானங்கள், கலகங்கள், கண்விழிப்புகள், குளிர், நிர்வாணம், கப்பல் சேதம், எல்லாத்துலேயும் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறார் பாருங்க. ஏன் தெரியுமா, ஒரே வசனத்தில் அவர் முடிச்சிட்டார் தன்னுடைய லைஃப்பை. வாசிக்கலாம் பாருங்க, ரோமர் 8:25 வாசிக்கலாம். நாம் காணாததை நம்பினோமே ஆகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருக்கிறோம். பாருங்க, பவுல் வந்து இயேசு கிறிஸ்துவ டைரக்டா பார்க்கல, ஒரு ஒளியா தான் பார்த்தார். ஆனா அவர் அந்த விஷன் பார்க்கிற மாதிரி, அந்த 3 ஒரு விஷன் காமிக்கிறார் இல்லையா, அதுக்குரிய சப்ஜெக்ட் கூட நம்ம பார்த்துருக்கோம். அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு காணாததை அவர் நம்பினதுனால தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஊழியத்திலேயே இருந்து பொறுமையோட காத்திருக்காரு. இப்ப நமக்கு அதை கவுன்சிலிங்காக கொடுக்குறார், காணாததை நீ நம்பிட்டீங்கன்னா அதை வர்ற வரைக்கும் பொறுமையோடு காத்துருங்க. இன்றைக்கி நமக்கு அதுதான் கவுன்சிலிங். நாம் கூட தேவனை பார்க்கல, கிறிஸ்துவை பார்க்கல, ராஜ்யத்தினுடைய காரியங்கள் கண்ணுக்கு தெரிய, ராஜ்யம் இன்னும் கண்ணுக்கு தெரிய ராஜ்யமே வரல, ஆனால் வருது வருது வருதுங்கிறோம். ராஜ்யம் ஆரம்பிச்சிருக்கிறத கண் கூட நம்ம பார்க்கல, ஆனால் விசுவாச கண்கள் கொண்டு, நிகழ்ச்சிகள் கொண்டு, சம்பவங்கள் கொண்டு, சரித்திரங்கள் கொண்டு, சத்தியங்கள் கொண்டு, தீர்க்க தரிசனங்கள் கொண்டு பார்த்துட்டுக்கிறோம். ராஜ்யத்துக்குள்ளே தான் இருக்கிறோம், நம்புகிறோமா இல்லையா இல்லைங்களா? ஆனாலும் தேவன் நம்மகிட்ட ஒரு எதிர்பார்ப்பு. பாருங்க, வாசிக்கலாம் புலம்பல் 3:26. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது. இவ்வளவெல்லாம் தெரிஞ்சிட்டு நம்ம எப்படி இருக்கணும்னா, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்துட்ருங்க. இதே பவுல் எபிரேயருக்கு எழுதும் போது 10:32 பாருங்க, முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசிக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை என்ன பண்ணியிருக்கீங்க, சகிச்சிருக்கீங்களே. இதுக்கு முக்கியமான உதாரணமே நம்முடைய முற்பிதாக்கள் தான், ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த்து படிக்கிறோம் இல்லையா.
ஆபேலிருந்து ஆரம்பித்து எத்தனையோ முற்பிதாக்களுடைய பேரை இப்ரேயர் 11 அதிகாரத்தில் சொல்லிட்டு அந்த முற்பிதாக்களுடைய வாழ்க்கை அவங்க தேவனுக்காக காட்டின அந்த விசுவாசம் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த விதம் அதை நிமித்தம் அவர் அனுபவித்த பலவிதமான பாடுகள் இது எப்படி முடிகிறார் படிச்சிருக்க முடியும் ஆகையால் மேகம் போன்ற எங்க பார்த்தாலும் மேகம் அந்த மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓட்டம்னாலே ஸ்பீடாக ஓடணும் ஆனால் இப்போ நம்ம ஓடக்கூடிய ஓட்டம் எப்படி ஓட்டமா பொறுமையோடே ஓடக்கடவோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி பாருங்கள் பொறுமையோடே ஓடக்கடவோம் இது பொறுமையோடு ஓட வேண்டிய ஓட்டம் ஓட்டம்தான் ஆனால் பொறுமையோடு ஓடணும் பொறுமையோடு ஓடணும் கவனிக்கலாமா ஓட்டம்னாலே ஸ்பீடு ஆனால் எப்படி ஓடணுமா அது எப்படி பிரதர் பொறுமையோடு அது சத்தியத்தில் அப்படித்தான் ஓடிட்டே இருக்கணும் அதில் பொறுமையோடு ஓடும் அப்போ தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை நம்ம பெற முடியும் இப்போ ரெண்டு முக்கியமானவர்களை அந்த பொறுமைக்கு அடையாளமாக நம்ம முன்னாடி பார்க்கலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கையில் தேவன் ஒரு 7000 வருஷத்தை கொடுத்து இந்த மனுஷனை நம்மளை மாறிய நம்முடைய சாயலில் மாற்றிருங்கன்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் கையில் கொடுக்கும்போது ஆண்டவர் ஆதாம ஏவாளை தேவன்கிட்ட இருந்து வாங்குறார் வாங்குறார் முதல் உலகம் தெய்வ பக்தியுள்ள சந்ததி வரல ரெண்டாம் உலகம் அப்ரகாம் ஈசாக்கு வரல தெய்வ பக்தியுள்ள சந்ததி வரல அதுக்கப்புறம் அந்த யூத யுகம் சுவிசேஷ யுகம் எல்லாம் முடியுது 8000 வருஷம் அதுக்குள்ளே 6000 வருஷம் ஆயிடுச்சு 6000 வருஷம் ஆயும் அந்த தெய்வ பக்தியுள்ள சந்ததியினுடைய சாரம்சம் வெளியே வரல 6000 வருஷம் முடியும் போது தான் அந்த தெய்வ பக்தி உள்ள சந்ததியினுடைய வித்து வெளியே வருது பாருங்கள் அப்போ அது வரைக்கும் கிறிஸ்து எத்தனை வருஷம் பொறுமையாக இருக்கார் பாருங்கள் 6000 வருஷம் 6 நிமிஷம் நம்மளால் பொறுமையாக இருக்க முடியுதா உடனே தவறான கேரக்டர் காமிச்சிடமில்ல அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளோ பொறுமை இருக்குப்பார் மனுஷனை 1000 ஆண்டு அரசாட்சிக்கு உட்படுத்தி எல்லாரும் உயிர் தெழுப்பி தேவனுடைய சாயலுக்கொப்பாக மாற இன்னொரு 1000 வருஷம் தேவர் ஏற்கனவே 6000 வருஷம் இந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு அப்போது கவனிக்கும் போது எவ்வளவு பொறுமையோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ இருந்திருக்க வேணும் இது கிறிஸ்துவுடைய காரியம் அடுத்தது தேவன் தான் படைத்த மக்கள் தங்கிட்ட வந்து சேரணும்னா அவர் 8000 வருஷம் பொறுமையாக இருக்கார் தெரியுமா அன்புக்குரிய சகோதர சகோதரி நமக்கு நல்லா தெரியும் பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாளுங்கிறது 7000 வருஷம் அப்படிங்கிற போது இந்த மனுஷனுக்குரியவைகளை முதல்ல படைக்கிறக்கே தேவன் வந்து 42000 வருஷம் எடுக்கிறார் இல்லையா 6 நாள் 6 × 42 42000 வருஷம் தேவன் பொறுமையாக இருக்கிறாராம் மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடி மனுஷனுக்கு உண்டானவைகளை படைக்கிறது அதுக்கப்புறம் ஒரு 7000 வருஷம் 49000 வருஷம் தேவன் பாருங்கள் 49000 வருஷம் பொறுமையாக இருக்கிறாருங்க தான் படைத்த மனுஷன் தன்னிடத்தில் வந்து சேர்றக்கு கவனிக்கலாமா இந்த பொறுமையை என்னன்னு சொல்கிறது நீங்களே சொல்லுங்கள் நாம் வணங்கக்கூடிய பிதாவாகிய தேவன் நமக்காக 49000 வருஷம் பொறுமையாக இருக்கார் நம்ம 4 நிமிஷம் பொறுமையாக இருக்கிறோமா அதை இழந்து போகிறபோது எத்தனை விஷயங்களை இழந்து போகிறோம் ஆனால் தேவன் பாருங்கள் அவர் எவ்வளவு பொறுமையாக இருக்காருங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலான்னு ஒவ்வொரு வருஷமும் கடந்து போது ஜனங்கள் தான் எதிர்பார்த்த நிலைமைக்கு வரல கடந்து போயிட்டே இருக்குது வருஷங்கள்னு எவ்வளவு 1-6 வருஷம் இல்லை 100 வருஷம் இல்லை 1000 வருஷம் கடந்து போகுது அப்படியே மனுஷன் தான் படைத்த அந்த ஜீவ ஜந்துக்களையெல்லாம் வணங்க ஆரம்பிக்கிறான் கல் மண்ணதையெல்லாம் வணங்க ஆரம்பிக்கிறான் பொறுமையோடு காத்துட்ருக்கார் இஸ்ரேல் ஜனங்கள் சொந்த ஜனங்கள் அவர்களே வந்து விக்கிரகத்தை வணங்குறாங்க பொறுமையோடு காத்துட்ருக்கார் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் நம்ம வந்துட்டோம் 2000 வருஷமாக நம்முடைய செலெக்ஷன் நாமும் அநேக சந்தர்ப்பங்களில் உண்மை தேவனை விட்டுட்டு உண்மை மனவாளனை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டுருக்குறோமா இன்னமும் நம்ம மேலே தேவன் பொறுமையாக தாங்க இருக்கார் இப்போ தேவன் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா
என்னுடைய இந்த கேரக்டரை கொஞ்சமாவது நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா என்னை போல் நீங்கள் மாறலாம். அதையத்தான் பவுல் எழுதும்போது ரோமர் 5:3 உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து அப்படிங்கிறார். இதே யாக்கோபு எழுதும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது எதை உண்டாக்குமா? பொறுமையை உண்டாக்குங்கிறார். அப்போது நமக்கு ஒரு விசுவாசத்துக்கு ஒரு தேவன் பரீட்சை வைக்கிறதே நமக்கு நீடிய பொறுமைங்கிற கேரக்டர் கொண்டு வரது தான். அந்த கேப் இருக்குது பாருங்கள், அதில் பொறுமை இழந்துருவோம், சில நேரத்தில் விசுவாசத்தையே இழந்து போயிடுவோம். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்துக்குள்ளே அநேக சந்தர்ப்ப சூழ்நிலைக்குள்ளே வரும்போது பொறுமை இழக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சோர்வு வந்துடும், கட்டாயமாக வரும். அந்த சோர்வு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. ரோமர் 2:7 வாசிக்கலாம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். தேவனுடைய பிள்ளைகள் எந்த காலத்திலும் நற்கிரியைகளை செய்யறதுன்னு நிறுத்திடக்கூடாது. நிறைய பேர் அப்படித்தான் நல்ல சீக்கிரம் பண்ணுவாங்க, ஒரு சோர்வு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறுத்திடுவாங்க. காரணம் என்ன? நம்ம நினச்சது அங்கே நடக்கலை. அப்படி பார்த்தா தேவன் பாருங்கள் 49,000 பாருங்கள் அவர் இன்னும் நீடிய பொறுமையாக தான் இருக்கார். கடைசியாக தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காக கூட அவர் பொறுமையாக இருக்கார். 2 பேதுரு 3:9 இன்றைக்கு கூட நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த கொரோனா வந்துருச்சு, பெரிய பெரிய பிரச்சனை வந்துருச்சுல, சீக்கிரம் முடிச்சிடலாமே தேவன் தன்னுடைய திட்டத்தில் இந்த உலகத்தை முடிச்சிடலாமேன்னு கேட்குறான். அதுக்கு பதில் இதுதான், 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக. ஏன் தாமதிக்கிறார் தெரியுமா? வசனம் சொல்லுது பாருங்க, ஒருத்தர் கூட கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி. இது பெயர் சபை பாஸ்டர்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டான்னா, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் மனம் திரும்பணும், அதான் மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க. அந்த வசனம் நல்லா கூர்ந்து கவனிச்சுப்பார். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார், நம்ம மேலே. அப்போ கடைசியாக தேவனுடைய நீடிய பொறுமை இப்போ யார் மேலே தான் இருக்குது? நம்ம மேலே தான் இருக்குது. அதையத்தான் இப்போ நம்ம வளர்த்தணுமா? அவருடைய பொறுமை அவரை தெய்வமாக கொள்ளும்போது அந்த பொறுமை நமக்குள்ளே வந்துடும். அது எப்படி முடிக்கிறார் பாருங்கள் பவுல், கொலோசியர் 1:11, சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படியே எல்லா வல்லமையினாலும் பலப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமை. அப்போது ஒரு பொறுமையாக இருந்துட்டோம்னா அதில் மிஞ்சினது சந்தோஷம்தான். பைபிளில் தான் சொல்லுவோம், பொறுமை இழக்கும்போது அதில் மிஞ்சினது சண்டையும் சச்சரவும் தான். அதனால தான் சொன்னேன், பொறுமைக்கு ஆப்போசிட் பொறாமை, பொறாமைக்கு ஆப்போசிட் பொறுமை. அப்போ அந்த பொறுமை கூட தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே தங்களுடைய வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணும்போது அவர்களுக்கு மிஞ்சினது சந்தோஷம், நீடிய சாந்தம், தேவன் கொடுக்கிற மகிமை. தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமாம். கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் பொறுமை என்ற தலைப்பின் கீழே நம் தேவனுடைய வசனங்களை தியானித்தோம். கேட்ட வசனத்தின் அடிப்படையில் என் வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்தி கொண்டு தேவனுடைய மகிமைப்படிபடி வாழ தேவன் தாமே நம்மளை ஆசீர்வித்து வழிநடத்துவார்கள் என்ற ஆசீர்வாதங்களோடு இந்த நாளிலும் இந்த ஆராதனையின் இறுதியாக நம்முடைய அன்பு சகோதரர் நவீன் அவர்கள் இறுதி ஜபம் ஏறெடுப்பார்கள். அதனைத் தொடர்ந்து நம்முடைய மூத்த சகோதரர்கள் வேத வசனத்தின் அடிப்படையில் ஆசீர்வாதம் வழங்குவார்கள். ஜபம் செய்வோம். துதியின் மதியில் வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, அப்ராமின் தேவனே, ஐசாக்கின் தகப்பனே, யாக்கோபின் தேவனே, ஒருவரும் வாசம் செய்யாத ஒளியில் ஒருவரும் கண்டிராத ஒளியில் வாசம் பண்ணுகிற யெகோவா என்ற நாம கொண்ட எங்கள் பரமபிதாவே, துதிகனும் மகிமும் யாவருக்கே ஏறெடுக்கிறோம் தந்தையே. தேவனே, இந்த நாள் முழுவதும் எங்களை கண்மணி போல எங்களை காத்து எங்களை போஷித்து எங்களை பராமரித்து வழி நடத்துனதுக்காக ரொம்ப நன்றிகளை எடுக்கிறோம். அப்பா, இனி எங்களை காத்து வழிநடத்தின தேவன் இனிமேலும் எங்களை காத்து வழிநடத்துவீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, நேரு மட்டும் பொறுமையோடு கேட்டு உங்களோட சத்திய வசனங்களை நாங்கள் தியானித்து பாடங்களை நாங்கள் தந்து வருவதற்காக ரொம்ப நன்றிகளை எடுக்கிறோம் தகப்பனே. பேசின தாசியம் மறைத்து உங்களோட பரிசுத்தாவின் மூலியமாக அப்பா பேச கிருபை செய்ததுக்காக ரொம்ப நன்றி. கேட்குறவங்களுக்கும் உங்களோட தாழ்மையும் பரிசுத்தாவையும் வல்லமையும் தந்ததுக்காக ரொம்ப நன்றிகளை எடுக்கிறோம். இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்டு ஒரு காதலை வாங்கி மறு காதல் நாங்கள் விட்டு விடாதபடிக்கு
அனுதினமும் அதன்படியே நாங்கள் நடந்து ஆவிக்கிற பிரயோஜனமாக அப்பா உம்மை கேட்ட கனிகளை நாங்கள் பிரதிபலிக்க கிருபை செய்ய வேண்டும் ஆய்க்குடி ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடக்கம் முதல் முடிவரை எங்களோடு கூடந்து உம்முடைய இன்ப பிரசனம் இருந்து வழிநடத்த வேண்டும் ஆய்க்குடி ஜெபித்து இதோ தாழ்மையான விண்ணப்பத்தை கூட எங்கள் ரட்சகரும் மெய்ப்பரும் மத்தியஸ்தருமான ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தினாலும் இந்த ஒரு ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ள கருவது. ஆமென்.